சின்ன மைனஸ் அதுதான். ஏன்னா அடுத்து நீங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட வளர்ச்சிக்கான ஒரு உதவியாக தான் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து அடுத்த படம் பண்ணும்போது, ஏன்னா மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு, சில இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அந்த அழகிற சீனில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது, அது கொஞ்சம் கான்ஷியஸ் இருக்குது, அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். இல்லை நீங்கள் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நடிகனாக வரும்போது அதுக்குண்டான ஒரு நல்ல கலைஞனாக வரப்போகிறீங்க, நல்ல படத்தில் பங்கு விட்டுருக்கீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன உங்களுடைய உங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு சீனியராக சின்ன வந்து உங்களுக்கான அறிவுரைகள். அதுபோல் நிச்சயமாக வந்து பல இப்போ என்ன முன்னாடி பேசுகிற ரெண்டு பேர் மூணு பேர் வந்து கிடாவை ஒப்பிட்டு சொன்னாங்க, கிடா ரெண்டும் மோதிக்கூடாது. உண்மையில் தான் வந்து எனக்கும் அதில் விருப்பம் இல்லை. ஜாகுவார் சங் சொன்ன மாதிரி நான் வந்து இயக்குனராக இருந்திருக்கேன், தயாரிப்பாளராக இருந்திருக்கேன், இப்போ வந்து தொழிலாளருக்கு ஒரு அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்திருக்கேன். என்னோடய பிரச்சனை என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போகும்போது நான் அவங்க ஏதோ பிரச்சனை பேசுவாங்க. அப்போ நான் இப்போ பேசும்போது என்ன பண்ணுவாங்க, அப்பா நீ ப்ரொடியூசர், நீ டைரக்டரியா, நீ என்ன ப்ரொடியூசர் கஷ்டம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ வந்து நான் இங்கே வெப்சைட்லேருந்து இந்த அமைப்பில் மீட்டிங் பேசும்போது, சார் நீங்கள் ப்ரொடியூசர் சார், எங்கள் கஷ்டம் உங்களுக்கு தெரியாது சார். ஏன்னா உண்மையை பேசுறது தான் ரொம்ப கஷ்டம், பொய் பேசுறது ஈஸி. அந்தந்த இடத்துக்கு தக்க மாதிரி பொய் பேசி எஸ்கேப் பண்ணி போயிடுறது ரொம்ப ஈஸி, ஆனால் உண்மையை பேசுறது ரொம்ப கஷ்டம். திரைப்படத்துறையில் தயாரிப்பாளருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, என்ன பங்கு இருக்கோ, அதே பங்கு தொழிலாளருக்கும் இருக்குது. பொறுப்புணர்ச்சியும் இருக்குது, பங்கும் இருக்குது. இதை ரெண்டு தரப்பாரும் உணர்த்துக்கணும். அது எனக்கு தெரியும், நான் வந்து தயாரிப்பாளராக இருந்திருக்கேன், தொழிலாளராக வந்திருக்கேன், நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு தயாரிப்பாளர். அப்போ ரெண்டோட பொறுப்பும் எனக்கு தெரியும். ஏன்னா தொழிலாளராக இருக்கிற எனக்கு என்னோட அது மாதிரி பார்க்கும்போது, தயாரிப்பாளரை விட தொழிலாளிக்கு இந்த இதில் வந்து நிறைய பங்கு இருக்குது. ஏன்னா தயாரிப்பாளர்கள் 20 வருஷம் 30 வருஷம் இருக்கிறவங்க வந்து ஒரு 20 பேர் 30 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் தொழிலாளர்கள் இப்போ நான் வந்து 25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்னோட இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் வந்து 20 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம். தாத்தா இருக்கார், அப்பா இருக்கார், புள்ள இருக்கார், அவரோட புள்ள கூட இந்த சினிமாவில் இருக்கு. அப்போது தயாரிப்பாளர்களை விட தொழிலாளருக்கு நிறைய பங்கு இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிற பங்கு நிறைய இருக்குதுன்னு நான் வந்து அவங்களுக்கு எடுத்து சொன்னிருக்கேன். அதுபோல் தயாரிப்பாளர் கூட நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து இந்த பொறுப்புக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, இப்போ எப்படி வந்து இப்போ வந்து மகேஸ்வர் பேசும்போது சொன்னாரோ, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனைகளுக்கு தொழிலாளர்கள் நம்ம என்னென்ன உதவி பண்ணணும், ஒரு நல்ல படம் வரும்போது நம்மளான எல்லா உதவிகளும். ஏன்னா இப்போது காலா மாதிரி ரஜினி சார் படம் நடிக்கிற படத்துக்கும் ஒரே மாதிரியான செலவு, சின்ன இப்போது கிடா விருந்து மாதிரி படத்துக்கும் ஒரே மாதிரி செலவுனா அந்த படம் தயாரிக்கவே முடியாது. அப்போது சின்ன படங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போது எங்களாலான எல்லா உதவியும் தர தயாராக இருக்கும். தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கூட நாங்கள் வந்து எல்லா உதவியும், நான் தகுந்த பொறுப்பு வந்த பிறகு ஏறக்குறைய அவங்க கேட்ட 10-100% 40% நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இது பண்ணுவோம். நடக்க முடியாத விஷயங்களை நான் தயாரிப்பாளர்கள் சார்பாக தொழிலாளர்களிடம் அவருடைய கஷ்டங்களை வந்து எடுத்து சொல்லி அவங்களாவே தானாக அதை உணர்ந்து அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம அவங்க கூட பேசி சில விஷயங்களை பெற்றுத்தர முடியுங்கிறது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இது நம்மளோட சொத்து, இது நம்ம தான் பாதுகாக்கிற உணர்வை நான் இப்போ தொழிலாளர்கிட்ட கொடுத்துருக்கேன். அதுபோல் தயாரிப்பாளர் கூட ஒரு பங்கு இருக்குது. இன்றைக்கி சாரோட கேஎஸ் சாரோட பேசும்போது சொல்லணும், இன்றைக்கி ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து தரமணி படம் நல்லாயிருக்கு, எல்லா படமும் நல்லாயிருக்கு, தரமணி படம் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் வந்து ரொம்ப எங்கேயோ நல்ல தேட்டர் இல்லாமல் எங்கேயோ மூலம் கொடுக்கல, இல்லை இன்றைக்கி 1000 தேட்டருக்குன்னா அந்த படத்துக்கு 100 தேட்டர் தான் கிடச்சிருக்கும். அப்போது நல்ல படம் எடுக்கிறதுக்கு தொழிலாளர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ஒத்துணை நிற்போம். அந்த தயாரிப்பாளர் நல்ல படம் எடுக்கும்போது அது சரியான முறையில் ரிலீஸ் பண்ணுறது தயாரிப்பாளர் சங்கம் தான் உதவி பண்ணணும், அது தயாரிப்பாளர் சங்கத்தோட வேலை. அப்போது தொழிலாளர்களோட பலம் இங்கே என்னென்னா, நான் ஏற்கனவே தயாரிப்பாளர் சொல்லியிருக்கேன், இங்கே தொழிலாளரோட பலம் வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே தொழிலாளர் அமைப்பில் இங்கே வந்து விஷால் கிடையாது, ரஜினி கிடையாது, கமல் கிடையாது. ஆனால் ஏன் அது பலமாக இருக்குன்னா, ஒற்றுமை தான் பலம். அப்போ அந்த ஒற்றுமை தான் அவங்கள வந்து காக்குது. அதுபோல் தயாரிப்பாளர்களும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிச்சயமாக அதை சாதிக்க முடியும். அது வெளியீட்டிலையும் சாதிக்க முடியும், தயாரிப்பு அண்டர் ப்ரொடக்ஷன்லையும் சாதிக்க முடியும். ஆனால் அந்த ஒற்றுமை இல்லாத தன்மையால் தான் இன்றைக்கி வந்து பல்வேறு விதமான கஷ்டங்கள். தயாரிப்பாளர் இப்போ ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு,
இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவர் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாரு இனிமேல் தான். நான் வந்து சாபமாக சொல்லலை, இருக்கிற நிலைமையை வந்து நான் வந்து இந்த படத்தின் மூலம் நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்போ இந்த கிடா விருந்துங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு உயிர் போயிடும். இப்போ ஏற்கனவே இந்த படத்துக்கு வந்து 1 கோடி 2 கோடி செலவு பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஒரு விஷயமா இல்லை, இந்த படத்தை சிறப்பான படத்தை சிறந்த முறையில் கொண்டு சொல்லி ரிலீஸ் பண்ணுறது முடியாத வேலை. இவர் போயிட்டு பிச்சை எடுக்கணும், சார் எனக்கு ஒரு ஷோ கொடுங்க, எனக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேட்டர் கொடுங்கன்னு கேட்பார். இவர் மதிக்கவே மாட்டான் பல பேர். இந்த இங்கேயே ஒரு பணக்கார வர்க்கம் இருக்கும், இவங்கெல்லாம் இந்த படங்களை இது மாதிரி படங்களை தமிழ் கலாச்சாரமோ இல்லை தமிழ் மண்ணின் இது மாதிரிலாம்